ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் அமேசான் அஃபிலேட் அக்கௌண்ட்டை எப்படி கரெக்டான வழியில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது வரைக்கும் அஃபிலேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரியாது அப்படின்னாக்கா, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அஃபிலேட் மார்க்கெட்டிங்க்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்தீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இன்ட்ரெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு அமேசான் அஃபிலியேட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அமேசான் அஃபிலியேட்னு இந்த ஒரு லிங்க் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமேசான் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. அந்த கிரெடென்ஷியலை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி என்கிட்ட இது வரைக்கும் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்றவங்க கிரியேட்டிவ் ஒரு அமேசான் அக்கௌண்ட்ன்றத கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி அப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸை போட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சைன் இன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் உங்களுக்கு காட்டும். இந்த பேஜை ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி ஒன்று இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யூ யூஎஸ் பர்சன்னு கேட்குது, நம்ம வந்து நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருக்கிற வெப்சைட்டு சோஷியல் மீடியா லிங்க்கு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னா அந்த யூடியூப் சேனலோட லிங்க் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குன்னா வெப்சைட்டோட லிங்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இல்லை லிங்க்டின், இந்த மாதிரி என்னென்ன ப்ரொஃபைல் இருக்கோ எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் அதில் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தமிழ் வீடியோஸ் இது ரெண்டு மட்டும் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து உங்களோட ஸ்டோர் ஐடி கேட்குது. நான் வந்து இங்கே சும்மா எக்ஸ்பர்ட் சாய்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்து வாட் ஆர் யுவர் வெப்சைட்ஸ் அண்ட் மொபைல் ஆப் சப்போர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களை நீங்கள் இப்போ யூடியூப் சேனலோ இல்லை சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு வெப்சைட்டோ வச்சிருக்கீங்கன்னா அது எதை பற்றினது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆர் யுவர் வெப்சைட் இல்லை மொபைல் ஆப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை பற்றி மெயினாக சொல்கிறதுனால நான் வந்து அதர்ஸ் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஹவு டு ஹியர் அபோட்டஸில் நீங்கள் வந்து ஆன்லைன் சர்ச்சு நான் போட்டுக்கிட்டேன். கீழே வந்து அந்த கேப்சாவை வந்து நீங்கள் இது பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஐ அக்ரீன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா நமக்கான ஸ்டோர் ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட அசோசியேட் ஐடி எக்ஸ்பர்ட் சாய்ஸ் 21 அப்படின்றது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கேட்குறாங்க பேமெண்ட்டு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்குறாங்க, நான் அதை லேட்டர்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் .in-ல. ஓகேங்களா, amazon.in-ல நமக்கான ஒரு அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சோம்னா நீங்கள் வந்து நார்மலாக இப்போ amazon.in வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம மொபைல் எடுத்துக்கிறேன். இந்த மொபைலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மேலே இருக்கும் கெட் லிங்க், டெக்ஸ்ட் இமேஜ், டெக்ஸ்ட் இமேஜ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இது வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஒரு லிங்க்கு. ஓகேங்களா, ட்ராக்கிங் ஐடி நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட்டன் லிங்க் வேணுமா ஃபுல் லிங்க் வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு ஷார்ட்டன் லிங்க்னா இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களோட சஜஷன் இல்லை உங்களோட கமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.